ஸோ இங்கே பாருங்க, இப்போ இன்னைக்கு என்னோட லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் கப் ஆஃப் பப்பாயா பப்பாளி பழம் கட் பண்ணி அதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதான் என்னோட லஞ்சு. கீரை வந்துட்டு அதை வதக்கி அதை வந்து கொஞ்சமாக லிட்டில் பிட் ஆஃப் ஆயில் போட்டு அதை பாயில் பண்ணி அதை அப்படி தாளிச்சு வச்சிருக்கு. இது வந்து சுண்டக்காய் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு கசப்பான ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள்ஸ் லைக் பாவக்காய் சுண்டக்காய் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதோட கூட ஒரு எக் எடுத்துக்கிறோம். நீங்கள் ரொம்ப ரைஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் வீட் ரைஸ், கோதுமை ரைஸ் நீங்கள் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா மில்லட்ஸ் அதாவது தானிய வகைகள் நீங்கள் எது வேணாலும் ஒரு 5 ஸ்பூன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். குதிரவாளி ரைஸோ இல்லை திணை வரகு சாமை எதுனாலும் நீங்கள் வந்து பாயில் பண்ணி இதில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாகிடும். இதை விட ஒரு ஹெவி ஃபுல்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் நிறைய ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா கூட உடனே உங்களுக்கு பசி வந்துடும். இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பசி வந்து ஒரு 4 hours கழிச்சு தான் வரும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் ஒரு ஹெல்தி லஞ்ச் நம்ம எடுக்கிறோம்.